திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகுகேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவினுடைய சாரமோ கேதுவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ரநிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம், உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவது கிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்துட்டிங்கன்னா, மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட ஒரு சிலருக்கு கல்யாணத்தையுமே செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணமானாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம், திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால் குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகுகேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, நான் சொன்ன அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குரு ராகுகேதுக்களோடு சேர்ந்திருக்கா, அல்லது ராகுகேதுக்கள் குருவினுடைய சாரமோ, அல்லது குருவும் ராகும் உங்கள் ஜாதக கடங்களில் எங்கே இருந்தாலும் இது நடக்கும். அதே போல் வக்ரம் விஆர் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரிஷபராசிக்கு குரு வக்ரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ 12ல் இருக்கக்கூடிய குரு மறுபடியும் 11க்கே வராரு, லாபஸ்தானத்துக்கே வராரு.
அப்போ லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றது யோகமா இல்லையா, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்கும் இந்த 3 மாத காலங்கள் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கும், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், இல்லீகல் பணம், மறைமுக பணம், இது எல்லாமே நிச்சயமாக வரும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி, அப்போ நிச்சயமாக மறைமுக பணத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பணம் வருங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி இந்த 3 மாத காலங்கள் உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த 3 மாத காலங்கள் குரு பகவானை நம்பி இருக்கலாம். இது வந்து வக்ரம் மட்டும் கிடையாது, ராகு கேதுகளோட சேர்ந்திருந்தாலும் அந்த வக்ரத்தை குரு தருவார். காசு பணம் இது எல்லாமே நிறைய கிடைக்கும். அப்போ 8னா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா, அப்போது அதே இடம்தான் திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் துரதிர்ஷ்டம், அந்த 8ஆம் பாவகம் தான் உங்களுக்கு குரு. அப்போ குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதே போல் 11 அப்படின்னா மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள் நிச்சயமாக கொடுப்பார். அல்லது மூத்த சகோதரர்கள் கூட நீங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாகும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஆனால் பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு வக்ரமானவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதே போல் குழந்தைகளும் சொன்னபடியும் சுத்தமாக கேட்காது, என்ன சொன்னாலும் கேட்காது. அப்போ இப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். 2ஆம் திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பணம் கொடுத்துருக்கோம், என்னோடய பணத்தை நான் கொடுத்துருக்கேன், எனக்கு திரும்பி வருமா? 11ஆம் இடம் திரும்பி வரக்கூடிய ஒரு இடம் தான், அப்போ நிச்சயமாக வெளியே கொடுத்த பணம் திரும்பி வரும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பணம் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே பழிக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை, ராகுகேதுகளோட சேரல, இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு 8 11ஆம் அதிபதி, ஆனால் இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருக்கிறனால லாபத்தை குறைக்க மாட்டார். அதாவது குரு வக்ரமாக இருந்தால் அதீத லாபங்கள், குரு வக்ரம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ போல் கிடைக்கக்கூடிய லாபங்களில் எந்த கை வைக்க மாட்டார். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, அப்போ கொஞ்சம் அவமானங்களை கொடுப்பார், சகோதர ஒற்றுமையை கொஞ்சம் குறைப்பார். திடீர்னு எந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், யோசிச்சு பண்ணணும். உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யோசிச்சு பண்ணுங்கள். புதிய முதலீடுகளோ அல்லது புதியதாக பணப்புழக்கங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலோ, இந்த குரு வக்ரம் இல்லாதவங்க ராகுகேதுகளோட சேராமல் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு வக்ரம் இல்லை என்றால் உங்களுடைய லாபத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. கொஞ்சம் அவமானங்கள், ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது அவமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால சிறு சிறு அவமானங்கள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இறை வழிபாடு மேலே கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைகள் விலகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.